அதிமுக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சிக்கு 20 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள கன்னியாகுமரி மக்களவைத் தொகுதியும் பாரதிய ஜனதா கட்சிக்கு வழங்கப்பட்டுள்ளது. திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீட்டில் தொடர்ந்து இழுபறி நீடிக்கும் நிலையில் தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாகும் என வீரப்ப மொய்லி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அதிமுக கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு 3 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டதாகவும் ஈரோடு மேற்கு, வால்பாறை, பட்டுக்கோட்டை தொகுதிகள் தரப்பட வாய்ப்புள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 6 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தேமுதிகவுடனான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் இன்னும் ஓரிரு நாட்களில் உடன்பாடு எட்டப்படும் எனவும் அதிமுக தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். விருப்பமனு அளித்தவர்களிடம் தேமுதிக இன்று முதல் நேர்காணலை தொடங்குகிறது. தொகுதி பங்கீட்டில் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடன் திமுக இன்று மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளது. கூட்டணி சிதையாமல் திமுக பார்த்துக் கொள்ள வேண்டும் என கே பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் விருப்பமனு அளித்தவர்களிடம் இன்று நேர்காணலை தொடங்கும் நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் போட்டியிட விருப்பம் உள்ளவர்கள் இன்று முதல் மனு அளிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் பாரதிய ஜனதா கூட்டணியில் இழுபறி நீடிக்கும் நிலையில் என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமியுடன் மக்கள் நீதி மய்ய கட்சி நிர்வாகிகள் சந்தித்துள்ளனர். தென்காசியில் மாவட்ட ஆட்சியர் சமீரன் தலைமையில் திருமண மண்டபம், தங்கும் விடுதி உரிமையாளர்கள் மற்றும் உள்ளூர் தொலைக்காட்சி நிறுவனர்களுடன் தேர்தல் நன்னடத்தை தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் அரசியல் கட்சி பிரமுகர்களுக்கு திருமண மண்டபங்களை வாடகைக்கு விடும்போது அதுகுறித்து வட்டாட்சியரிடம் தெரிவிக்க வேண்டும், மண்டபங்களில் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்வது முற்றிலும் தடை செய்ய வேண்டும் என பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. அருகே உள்ள ஜமீன் முத்தூர் பகுதியில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் மற்றும் தாலுகா காவல் நிலைய போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக வந்த சொகுசு காரை நிறுத்தி சோதனை செய்ததில் பாலித்தீன் கவர் பார்சல்களில் கஞ்சா இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து 4 கிலோ கஞ்சா மற்றும் காரை பறிமுதல் செய்த போலீசார் கேரள மாநிலம் கோழிக்கோடு மாவட்டத்தைச் சேர்ந்த சம்சுதீன், சித்திக், மனோஜ் ஆகியோரை கைது செய்தனர். தேனி மாவட்டம் தமிழக கேரள எல்லையை இணைக்கும் கம்பம்மெட்டு மலைவழிச் சாலையில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது கேரள மாநிலம் பாரத்தோடு பகுதியைச் சேர்ந்த நிஜாத் என்பவர் ஆவணங்கள் இன்றி கொண்டு வந்த 84,000 ரூபாயை பறிமுதல் செய்த அதிகாரிகள் அதனை உத்தமபாளையம் கருவூலத்தில் ஒப்படைத்தனர். தேர்தலில் வாக்களிப்பதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் வளாகத்தில் சுய உதவிக் குழுக்களான கோலப்போட்டி நடைபெற்றது. போட்டியில் வெற்றி பெற்ற மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் பரிசுகளை வழங்கினார். குமரி மாவட்டம் பரசேரி பகுதி குளச்சல் சட்டமன்ற தொகுதி பூத் பொறுப்பாளர்கள் கூட்டத்தில் மாநில பாரதிய ஜனதா கட்சி தலைவர் முருகன் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அண்மையில் 4 தமிழர் மீனவர்கள் கடலில் உயிரிழந்ததை இலங்கை அரசு விபத்து என கூறினாலும் இது தொடர்பாக வெளியுறவுத்துறை முழுமையாக விசாரணை நடத்தி வருவதாக தெரிவித்தார். ரமலான் அன்று சிபிஎஸ்இ தேர்வுகள் நடைபெறும் சூழல் இருப்பதை சுட்டிக்காட்டி தேர்வு தேதிகளை மாற்றுமாறு மத்திய கல்வி அமைச்சருக்கு மதுரை எம்பி சு வெங்கடேசன் கடந்த பிப்ரவரி மாதம் கடிதம் அனுப்பியிருந்தார். இந்நிலையில் மதுரை எம்பியின் கோரிக்கை பரிசீலிக்கப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் பதில் அளித்திருந்த நிலையில் தேர்வு தேதியை மாற்றம் செய்து சிபிஎஸ்இ அறிவித்துள்ளது. இதனையடுத்து மத்திய கல்வி அமைச்சர் ரமேஷ் பொக்ரியாலுக்கு மதுரை எம்பி நன்றி தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாயூரத்தில் கூட்டுறவு வங்கி இயங்கி வருகிறது. இந்த கூட்டுறவு வங்கியின் நிர்வாக இயக்குநர் உமாதேவி அத்துமீறலில் ஈடுபடுவதாகவும் ஊழியர்களுக்கு விரோதமாக செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டி வங்கி எதிரே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது நிர்வாக இயக்குநரை பணிமாற்றம் செய்ய வலியுறுத்தி கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டன.
கோவை மாவட்டம் வால்பாறையிலிருந்து பொள்ளாச்சி செல்லும் சாலையில் ஒன்றாவது கொண்டை ஊசி வளைவுக்கும் இரண்டாவது கொண்டை ஊசி வளைவுக்கும் இடையில் வால்பாறை அரசு போக்குவரத்து துறை சேவை ஊர்தி வாகனம் பழுதாகி நின்றதால் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிப்படைந்தது. இதனால் வால்பாறையிலிருந்து பொள்ளாச்சி செல்லும் வாகனங்களும் பொள்ளாச்சியிலிருந்து வால்பாறை செல்லும் வாகனங்களும் சுமார் 50க்கும் மேற்பட்ட வாகனங்கள் சாலையின் இருபுறமும் நின்றதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பின்பு மற்றொரு அரசு பேருந்தில் பொருட்களை எடுத்து வந்து சாலையின் நடுவே நின்ற வாகனத்தை சாலையிலிருந்து சாலையின் ஓரமாக நிறுத்தப்பட்டு போக்குவரத்து சரி செய்யப்பட்டது. கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் எல்லையம்மன் கோவில் தெருவில் அமைந்துள்ள 150 ஆண்டு பழமை வாய்ந்த அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் மாசி திருவிழாவை ஒட்டி தீமிதி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. பக்தர்கள் தீக்குண்டத்தில் இறங்கி தீமிதித்து தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் பவானிசாகர் வனச்சரகத்தில் மீண்டும் கணக்கெடுப்பு பணிகள் தொடங்கியுள்ளது. கடந்த ஆண்டு டிசம்பர் 17 நடைபெற்ற கணக்கெடுப்பு பணியின் போது யானை தாக்கி வன ஊழியர் சமூக ஆர்வலர் உயிரிழந்தனர். இதனால் கணக்கெடுப்பு பணிகள் நிறுத்தப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் கணக்கெடுப்பு பணிகளை அதிகாரிகள் துவக்கியுள்ளனர். இலங்கைக்கு கடத்துவதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 952 கிலோ கடல் அட்டைகளை இந்திய கடலோர காவல்படை மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். மேலும் சம்பவத்தில் தொடர்புடைய வேதாளை மற்றும் மரைக்காயர்பட்டினத்தைச் சேர்ந்த 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள வடுகப்பட்டி ஜெயமங்கலம் மேல்மங்கலம் சிந்துவம்பட்டி குள்ளபுரம் கிராம மக்களின் குடிநீருக்காக வராக நதியாற்றில் உறை கிணறுகள் அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பெரியகுளம் நகராட்சிக்குட்பட்ட பகுதியில் சேகரிக்கப்படும் கழிவுநீர் சில பகுதிகளில் ஆற்றில் கலப்பதால் குடிநீர் மாசடைவதுடன் வராக நதி ஆற்று நீரில் நுரை ஏற்படுகிறது. இதற்கு உடனடியாக அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் கோட்டூரை அடுத்த குள்ளமாணிக்கம் கிராமத்தில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் செயல்பட்டு வருகிறது. இங்கு விவசாயிகளிடம் இருந்து பெறப்படும் நெல் மூட்டை ஒன்றிற்கு 3 கிலோ வரை கூடுதல் நெல் பிடித்தம் செய்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் கொள்முதல் செய்யப்படும் நெல் மூட்டை ஒன்றுக்கு 35 ரூபாய் முதல் 45 ரூபாய் வரை லஞ்சம் கேட்கும் அதிகாரிகளை பணிநீக்கம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி விவசாயிகள் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அணவன் குடியிருப்பு மற்றும் கடையம் பகுதிகளில் உள்ள விவசாய நிலங்களில் யானைகள் புகுந்து அட்டகாசம் செய்கின்றன. இதனால் கவலை அடைந்துள்ள விவசாயிகள் உரிய இழப்பீடு வழங்கி அரசு உதவ வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி அருகே உள்ள பெத்தனப்பள்ளி கிராமத்தில் எருதுவிடும் போட்டி நடைபெற்றது. விழாவில் கிருஷ்ணகிரி ஓசூர் தர்மபுரி வேலூர் ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலிருந்து 200க்கும் மேற்பட்ட காளைகள் கலந்து கொண்டன. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த வடபுதுப்பட்டு பகுதியில் உள்ளது ஆம்பூர் கூட்டுறவு சர்க்கரை ஆலை மேல்நிலைப் பள்ளி. இந்த பள்ளி மாணவர்கள் போதிய கழிப்பறை வசதி இல்லாமல் அவதிப்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து அதே பள்ளியில் கடந்த 1990களில் படித்த முன்னாள் மாணவர்கள் ஒன்றிணைந்து சொந்த செலவில் இயற்பியல் ஆய்வுக்கூடம் கழிவறைகள் ஏற்படுத்தி தந்ததுடன் மாணவர்கள் விளையாடுவதற்காக உபகரணங்கள் உள்ளிட்டவைகளையும் வழங்கினர். திருவண்ணாமலை மாவட்டம் தெள்ளார் பகுதியில் உள்ள வாக்குச்சாவடிகளில் மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது வாக்குச்சாவடிகளில் குடிநீர் வசதி கழிப்பிட வசதி மற்றும் மாற்றுத்திறனாளிகள் முதியோர்களுக்கு சாய்தள படிக்கட்டுகள் அமைத்தல் ஆகியவை உள்ளனவா என்று ஆய்வு செய்தார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த சு காட்டேரி கிராம வாகன சோதனை சாவடியில் உரிய ஆவணமின்றி கொண்டுவரப்பட்ட 56,000 ரூபாய் பணத்தை தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். அந்த பணம் வந்தவாசி வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே மாரநேரி பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது ராஜ் என்பவர் இருசக்கர வாகனத்தில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டுவந்த 4,06,000 ரூபாயை பறிமுதல் செய்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட பணத்தை வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டது.
திண்டுக்கல் மாவட்டம் கோட்டைப்பட்டியில் தேர்தல் பறக்கும் படையினர் மற்றும் காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது துவரங்குறிச்சியைச் சேர்ந்த தமிழரசன் இருசக்கர வாகனத்தில் ஆவணம் இன்றி 140,000 ரூபாய் கொண்டு சென்றது தெரிய வந்தது. பணத்தை பறிமுதல் செய்த அதிகாரிகள் அதனை வட்டாட்சியர் விஜயலட்சுமியிடம் ஒப்படைத்தனர். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள மன்னார் கோவிலில் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த கீழ ஆம்பூர் பகுதியைச் சேர்ந்த பிரம்மநாயகம் என்பவரிடம் சோதனை நடத்தினர். அவரிடமிருந்து கணக்கில் வராத 125,000 ரூபாயை கைப்பற்றி அம்பாசமுத்திரம் கருவூலத்தில் ஒப்படைத்தனர். நாகை மாவட்டத்தில் ஆட்சியர் பிரவீன் நாயர் உத்தரவின் பேரில் மாவட்டத்தில் உள்ள 6 சட்டமன்ற தொகுதிகளில் மாதிரி வாக்குப்பதிவு செயல் விளக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. நாகை புதிய பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று பொதுமக்கள் ஆர்வத்துடன் வாக்குப்பதிவு செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு மாமல்லபுரத்தில் அதிரடிப்படை போலீசார் கலந்து கொண்ட கொடி அணிவகுப்பு பேரணி நடந்தது. மாமல்லபுரம் காவல் நிலையத்திலிருந்து புறப்பட்ட இப்பேரணி முக்கிய வீதிகள் வழியாக சென்றது. சட்டமன்ற தேர்தல் அறிவிப்பை அடுத்து ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் சட்டமன்ற தொகுதியில் வாக்காளர்கள் அச்சமின்றி வாக்களிப்பதை உறுதிப்படுத்தும் வகையில் அரக்கோணம் நகரில் துணை ராணுவத்தினர் மற்றும் காவல்துறையினர் பங்கேற்று கொடி அணிவகுப்பு ஊர்வலம் நடத்தப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி சுங்கச்சாவடி முகத்திலிருந்து பேருந்து நிலையம் வரை துணை ராணுவத்தினர், காவல்துறையினர், காவல் நண்பர்கள் என 225 பேர் வாக்காளர் விழிப்புணர்வு அணிவகுப்பு பேரணி நடத்தினர். இந்த அணிவகுப்பை அறந்தாங்கி சார் ஆட்சியர் ஆனந்த் மோகன் தலைமையேற்று தொடங்கி வைத்தார். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக எல்லையான கீழவாஞ்சூர் சோதனை சாவடியில் தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் மீசநல்லூர் கிராமத்தில் வசிக்கும் இருளர் இன மக்கள் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்று விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி கலந்து கொண்டு மாதிரி மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் எவ்வாறு வாக்களிக்க வேண்டும் என மக்களுக்கு செயல்முறை விளக்கமளித்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் சட்டமன்ற தேர்தலில் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி மகளிர் சுய உதவி குழுக்கள் சார்பில் பிரம்மாண்ட வண்ணக்கோலம் வரைந்து கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. தனியார் கல்லூரியில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியை ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் கிளாஸ்டன் புஷ்பராஜ் துவக்கி வைத்தார். அப்போது கல்லூரி மாணவ மாணவிகள் நியாயமான முறையில் நேர்மையாக வாக்களிப்போம் என உறுதிமொழியேற்றனர். வரும் சட்டமன்ற தேர்தலில் சுதந்திரமாகவும் நேர்மையாகவும் வாக்களிக்க பொதுமக்கள் தயாராக வேண்டும் என்பதை வலியுறுத்தும் வகையில் தேர்தல் ஆணையம் சார்பில் குறும்படங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளன. இந்த குறும்படங்களை மக்கள் கூடும் இடங்களில் திரையிடும் பணியினை ராமநாதபுரம் புதிய பேருந்து நிலையம் பகுதியில் மாவட்ட ஆட்சியர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் துவக்கி வைத்தார். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டில் தாசில்தார் கோட்டீஸ்வரன் தலைமையிலான குழுவினர் அப்பகுதியில் உள்ள காம்ப்ளெக்ஸ் ஒன்றில் சோதனை மேற்கொண்டனர். அங்கு ரேஷன் அரிசி பதுக்கி வைக்கப்பட்டிருந்ததை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். இதையடுத்து சுமார் 5 டன் ரேஷன் அரிசியையும் கடத்தலுக்கு பயன்படுத்திய 2 வாகனங்களையும் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். மேலும் காம்ப்ளெக்ஸின் உரிமையாளர் கவுஸ் என்பவரின் மகன் சமீர் அகமது மற்றும் அப்துல் பாஷா அபுபக்கர் ஆகியோரை உணவு பாதுகாப்பு துறையினர் கைது செய்தனர். சைவ மடங்களில் 500 வருடங்கள் பழமையானது காஞ்சிபுரம் தொண்டை மண்டல ஆதீனம். இந்த ஆதீனத்தின் 233வது மடாதிபதியாக நடராஜன் என்பவர் தேர்வு செய்யப்பட்டு பட்டாபிஷேக விழா நடைபெற்றது. இதில் நித்யானந்தாவின் சீடர் ஒருவர் கலந்து கொண்டு புகைப்படம் எடுப்பதை பார்த்த மட நிர்வாகம் அவரை வெளியேற்றியதுடன் போட்டோ எடுத்த செல்போனையும் பறிமுதல் செய்தது. வன்னியர்களுக்கு அறிவிக்கப்பட்ட 10.5% இடஒதுக்கீட்டை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும், சீர்மரபினர் ஜாதி வாரியான கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ராமநாதபுரம் மாவட்ட அனைத்து மறவர் கூட்டமைப்பினர் கருப்பு கொடி ஏந்தி ஆட்சியர் அலுவலகத்தில் முற்றுகையிட்டனர். ச
சத்தியமங்கலம் திம்பம் மலைப்பாதையில் அதிக பாரம் ஏற்றிக்கொண்டு செல்லும் லாரிகளால் அடிக்கடி விபத்து ஏற்படுகிறது. இதனையடுத்து மாவட்ட நிர்வாகம் 16 டன்னுக்கும் அதிகமான எடை கொண்ட வாகனங்கள் திம்பம் மலைப்பாதையில் செல்ல தடை விதித்தது. இந்நிலையில் உத்தரவை மீறி திம்பம் மலைப்பாதையில் சென்ற அதிக எடையுடன் சென்ற ராஜஸ்தான் லாரியை பன்னாரி சோதனை சாவடியில் உள்ள வட்டார போக்குவரத்து அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். சென்னை வேளச்சேரியில் பாரதிய ஜனதா கட்சியின் சிறப்பு வாக்காளர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மத்திய இணையமைச்சரும் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தேர்தல் பொறுப்பாளருமான கிஷன் ரெட்டி பங்கேற்றார். நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொகுதி பங்கீடு குறித்து அதிமுகவுடன் ஏற்கனவே ஆலோசனை நடத்தப்பட்டுள்ளதாகவும், இன்னும் ஒரு வாரத்திற்குள் அதிமுக கூட்டணியில் பாஜகவிற்கு ஒதுக்கப்படும் தொகுதிகளின் எண்ணிக்கை குறித்து முடிவு எட்டப்படும் என்று கூறினார். திருப்பூரைச் சேர்ந்த இஸ்மாயில் என்பவருக்கு சொந்தமான பனியன் பஞ்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் பனியன் துணிகள், பஞ்சு மற்றும் இயந்திரங்கள் உட்பட 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. விபத்துக்கான காரணம் குறித்து அவினாசி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை மாவட்டம் முசலம்பட்டியில் மதுரை பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மோட்டார் சைக்கிள் பேரணி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மத்திய தரைவழி போக்குவரத்து துறை இணையமைச்சர் வி கே சிங் பேரணியுடன் திறந்த வாகனத்தில் ஊர்வலமாக சென்று தேவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். விருதுநகர் மாவட்டம் ஆமுத்தூர் கிராமத்தில் உள்ள அரசு பள்ளியில் சர்மிளா என்பவர் தலைமை ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் சிலர் சர்மிளா மாணவரிடம் பணம் வசூலிப்பதாக பொய் புகார் அளித்துள்ளனர். இதனால் அவரை பணியிட மாற்றப் போவதாக தகவல் பரவிய நிலையில் சர்மிளா மீது தவறான புகார் அளித்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் பணியிட மாற்றம் செய்ய வேண்டாம் என வலியுறுத்தியும் பெண்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் வார விடுமுறையை முன்னிட்டு சுற்றுலாப் பயணிகள் குவிந்து வருகின்றனர். பகலில் நிலவும் வெப்பத்தின் தாக்கத்தை சமாளிக்க பசுமை போர்த்திய பூங்காக்களில் உலா வந்து மகிழ்ச்சியில் திளைத்து வருகின்றனர். பூங்காவில் கோடை காலத்தில் பூக்கும் ரோஜா மலர்கள் மற்றும் வெளிநாட்டு அலங்கார மலர்களை ரசித்து வருவதையும் காணப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னர் விதிகளை மீறி கட்டப்பட்ட 600க்கும் மேற்பட்ட விடுதிகளை நீதிமன்றம் பூட்டி முத்திரையிட உத்தரவிட்டது. அதன்படி மூடப்பட்ட அந்த விடுதிகளை ஒருமுறை வரைமுறைப்படுத்தி மீண்டும் செயல்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. 10 மீட்டர் உயரத்திற்கு மேலாக கட்டப்பட்ட விடுதிகளை அரசே குழு அமைத்து உரிய விதிகளின்படி மாற்றியமைத்து வரைமுறைப்படுத்தி திறக்க எதிர்வரும் கோடை பருவ காலத்திற்கு முன்னர் திறக்க உதவி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். கல்வராயன் மலையில் போலீசார் மேற்கொண்ட தேடுதல் வேட்டையில் சாராய ஊரல் கண்டுபிடிக்கப்பட்டு அழிக்கப்பட்டது. மேல்முருகம் கிராம ஓடையில் சின்னசாமியின் மகன் ராஜேந்திரன் என்பவர் பதுக்கி வைத்திருந்த 3000 லிட்டர் சாராய ஊரலை கைப்பற்றிய போலீசார் அதே இடத்தில் அதை அழித்தனர்.